வேற லெவல் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கு. வேற லெவலுங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் வந்து செம்மையாக இருக்கு. பொன்னியின் சொல்லிட்டு படம் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் மூணு ஹீரோனியுமே வேற லெவல், செம்ம அழகாக இருந்தாங்க. பார்க்குறக்கே வரையும் ஐயோ ஏஞ்சல் மாரி இருந்தாங்க. நீங்கள் PS1-ஓட PS2 வந்து சத்தியமாக சொல்கிறேன், 1000 crores. இது செகண்ட் பார்ட் படம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஓவரால் மூவி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. பார்த்துட்டு இருக்கப்பவே எங்களால் அந்த சீட்டில் உட்கார முடியல, எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேற லெவலில் இருந்தது. ஸோ இட்ஸ் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் அதிகமாக காட்டியிருக்காங்க, ஏன்னா அதுதான் நடக்கும் இரண்டாம் பாகமில். புத்தகத்துலேயுமே நிறைய போராட்டங்கள், நிறைய போர்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுதான். ஆனால் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அப்போ தானே நம்ம கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது பார்ட் ஒனில். ஸோ அந்த மாதிரி இல்லை, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இனி எனக்கு வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் இஸ் குவைட் அ ஃப்ளர்ட், பட் தென் அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு ஐ ஃபீல். ஸோ மியூசிக்கா அது வேற லெவல், அது சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். அதனால் அது அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அதெல்லாம் அட்டகாசமாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே நல்லா இருக்கு. லெவல் நபுக் ஏஹாரமாரோட மியூசிக் எப்படி இருக்கா? ஆஸ் ஆல்வேஸ் அமேசிங். விக்ரம் தான், விக்ரம் ஃபேன் தான், ஃபேமிலி விக்ரம் ஃபேன் தான்.